இன்றைக்கு வந்து கருப்பட்டியில செய்யற குழிப்பணியாரம். அதுக்கு வந்து எல்லாரும் செய்திருப்பாங்க, ஆனா வாழைப்பழம் போட்டு செய்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து இது வந்து ஆப்பமாவு, ஆப்பமாவுல தான் குழிப்பணியாரம் செய்ய போறேன். இது வந்து அதுக்கு தேவையான பொருள் தேங்காய்ப்பூ, கருப்பட்டி, அது வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறோம், பாகு கரைச்சி சிரப் மாதிரி. அப்புறம் அதுக்கு கொஞ்சமாக வந்து ஆப்பச்சோடா கொஞ்சம், பிறகு இதில் ஒரு வாழைப்பழம் தான் நல்லா மசிச்சு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம வந்து இந்த சிரப்பெல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாழைப்பழம் சேர்த்தாச்சுது, சொல்லுங்க. இது வாழைப்பழம் சேர்த்தாச்சுது. சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்துக்கிடுங்க, பெரிய பழமாக இருந்தால் ஒன்று. இந்த மாவுக்கு, இந்த அளவு மாவுக்கு. அப்புறம் தேங்காய்ப்பு இந்த கப் நிறையா போடுறேன். தேங்காய்ப்பு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய்ப்பு போடுறேன் நிறையா. கருப்பட்டி பாகு, கருப்பட்டி பாகும் நான் இந்த ஒரு கப்பு ஊற்றிருக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்புறம் இந்த அளவு ஆப்பச்சோடா. பணி அரைஞ்சதுக்கு இந்த பணி அரைச்சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணுவோம். சட்டி கொஞ்சம் பாத்திரம் நல்லா சூடானதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். சட்டி சூடாயிற்று, லைட்டாக எண்ணெய் ஊற்றுறேன். நிறைய ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் மாவு வந்து இந்த திக்னஸில் இருக்கணும், இதை விட கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி ஒரு சின்ன கரண்டி எடுத்துட்டு அந்த குழிக்கில் வந்து ரொம்ப நிறைச்சி ஊற்றக்கூடாது, இந்த அளவு ஊற்றினா போதும், அது அப்படி பொங்கிக்கிட்டு வரோம். அப்புறம் இதுக்கு சுற்றி வர லைட்டாக அப்படி எண்ணெய், எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம்னா ஊற்றாமலாம் இருந்து இருக்கலாம் லைட்டாக. வெந்த உடனே இந்த இப்படி நைஸாக ஒரு சின்ன கத்தி வச்சு நான் இப்படி திருப்பிடுவேன். டீ வந்து ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது, சீக்கிரம் கரிஞ்சிரும், அதனால் லைட்டாக தீ வச்சு செய்யணும். கருப்பட்டி கலந்து செய்கிறதுனால இந்த பணியாரம் அப்படி கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். இதை இது வெள்ளை சீனி கலந்து செய்தால் இதை விட கொஞ்சம் கலராக தெரியும் வெள்ளையாக. இது கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்து செய்வீங்க, இல்லை நாட்டு சக்கரை கலந்தும் செய்துக்கிடலாம், சீனி கலந்து செய்துக்கிடலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அப்படி செய்யுங்க. கருப்பட்டி குழிப்பணியாரம் ரெடி.
இதுக்கு தேவையான பொருள் இது வந்து ஆப்பமாவு, அதான் அந்த இல்லிக்காலாம் சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அதோட தனியாக கொஞ்சம் கால் டம்ளர் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கலை, அதை ஊற வச்சு நல்லா நைஸாக ஆட்டிடணும். அதோட கொஞ்சம் புளிப்புக்கு நான் பழைய சாதமும் கொஞ்சம் போட்டு ஆட்டியிருக்கோம், தேங்காய்ப்பெல்லாம் போட்டு அந்த மாவில் ஆட்டி வச்சுருக்குறோம். அது நல்லா புளிச்ச உடனே அதுக்கு காலையில் சாயந்தரம் ஆட்டி வச்சுட்டு நைட்டு முழுக்க புளிக்க வச்சுட்டு காலையில் இதை செய்யலாம். காலையில் ஆட்டுனா ஈவினிங் டிஃபனுக்கு செய்யலாம். இதில் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறது கருப்பட்டி, தேங்காய்ப்பு, அப்புறம் வந்து வாழைப்பழம், இதெல்லாம் சேர்த்து இந்த பணியாரம் செய்திருக்கிறேன். நிறைய பேர் வாழைப்பழம் சேர்க்க மாட்டாங்க, நான் வாழைப்பழம் சேர்த்து செய்வேன். அது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சரி, ரொம்ப சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், பணியாரம் ரெடி. எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடலாம். இதே மாவில் வந்து காரமாகவும் செய்து சாப்பிடலாம். இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருகப்பில் கொத்தமல்லி இலை, தேங்காய்ப்பு எல்லாம் லைட்டாக எண்ணெயில் வதக்கி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதே மாதிரி பணியாரம் செஞ்சால் கார பணியாரம், அதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்ற சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அது மாதிரி செய்து சாப்பிடுங்க.